ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன? ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வருமா வராதா, தேர்வு முடிவுகள் குறித்து முக்கிய தகவல், எப்பொழுது வெளியாகும் தேர்வு முடிவுகள் என்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் தேர்வு முடிவு பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடை விற்பனையாளர் கட்டுநர் பதவிக்கான நேர்காணல் முடிந்து தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடைத்தேர்தலில் மும்முரமாக இருக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக மும்முரமாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இடைத்தேர்தலில் வாக்குறுதிகள்லாம் வந்து நிறைவேற்றலைன்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் போகிறதுனால இந்த ரிசல்ட்டும் கொஞ்சம் பெரிய பாதிப்பு ஏற்படுமோன்றதுனால வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. அதை பற்றி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. அதுவும் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் உள்ள அதிகாரி தான் சொல்லியிருக்காரு. அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2ஆம் தேதி தான் ரிசல்ட்டு வெளியிட போகிறாங்க. அந்த ரிசல்ட்டு வெளியானதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரேஷன் கடைக்கான வேலைவாய்ப்பு தகவலுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகுன்றாங்க. எதனாலனா கிராமோதய பணிகளே பார்த்திங்கனாக்கா இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் ரிசல்ட்டு விடாத காரணத்தினாலும், பல்வேறு மாவட்டத்துலேயும் ரிசல்ட்டு விட்டு அது குளறுபடி காரணத்தினாலும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த காரணத்தினால தேர்வு முடிவுகள் காலத்தவறாததுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராமோதய பணிக்கு பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா டிகிரி படித்தவர்களும் அமைச்சருக்கு தெரிஞ்சவர்களும் போட்டு வேலைக்கு ஆட்களை போட்டுட்டாங்கன்ற மாதிரி, கட்சிக்காரர்களே போட்டிருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் தவிர்க்கும் வகையில் ரிசல்ட் வந்து ரேஷன் கடையில் பியூர் அதை மெரிட் பேஸ் பண்ணி ரிசல்ட் வெளியிடணுன்றதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. கூடிய விரைவில் இதற்கான ரிசல்ட் வரும். ஆனால் இப்போதைக்கு கிடையாது, மார்ச் வரைக்கும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதி ரேஷன் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் வந்து 1 வீக் ஆர் 2 வீக்ஸு தான் அப்புறம் தான் வரும். அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே தான் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தோட நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வு போனது போட்டோம், நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு எம்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சியில் வந்திருக்கு. 11400 வேக்கன்சி வந்துருக்கு. அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் படித்து பாஸ் ஆகணுன்னு தான் வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.